ஹலோ கைஸ் இஸ் விச் ஆஃப் சைனிங் இன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் ஃப்ளைஸ் ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டா டிக்ஸை பற்றி தான் பேச போகிறோம் ஃப்ளைஸ் வந்து சைடில் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது யூ கேன் மேனேஜ் ஸோ டிக்ஸ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துகிட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களாகவே இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்ஸ்ன்றது வந்து டாக்ஸ்ல மட்டும் கிடையாது கேட்டில்ஸ்லேயும் இருக்கும் ஹியூமன்ஸ்லயும் இருக்கும் பேர்ட்ஸ்லயும் இருக்கும் ஈவன் தோ டாட்டாய்ஸ் அதில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது வந்து ஆக்சுவல் ஃபேக்ட் ஸோ இந்த டிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பாடி ஷேப்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட லெக்ஸ் பிறக்கிறப்ப ஆறு லெக்ஸா அப்புறம் எட்டு லெக்ஸா வந்து மாறும் சோ அது மாதிரி வந்து சின்ன இன்வெர்டி பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது இன்செக்டும் கிடையாது கைண்ட் ஆஃப் இன்செக்ட் பட் ஆனா இன்வெர்டி பெட்ஸ் இது வந்து ஒரு ஓஸ்ட் அண்ட் வெக்டாரை சப்போர்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு ஜீவன் சோ ஓஸ்ட் அண்ட் வெக்டார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டிக்ஸ் போய் உட்கார்ற ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா வந்து ஓஸ்ட் சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் அந்த டிக்ஸ் பாத்தீங்கன்னா வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து ஒரு சப்போர்ட்டோட வாழக்கூடிய ஒரு அனிமல்ஸ் எதுவா இருந்தாலும் சரி சோ டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய

ஓட லைஃப் சைக்கிள்ல இருந்து டிக்ஸ் எப்படி எப்படி வருது என்னென்ன வருது எங்கெங்க வந்து வருது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நான் பார்க்கலாம் அதோட லைஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் ஸோ டிக்ஸ் அப்படின்றது எக்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரும் டிக்ஸ் எக் நிம்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க எக்ல இருந்து பிறந்து டிக்ஸா மாறும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நிம்ஃபா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டா மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு பிரெக்னன்ட் அடல்ட்டா மாறி அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் உருவாகும் ஸோ இதை வந்து வேர்டிங்ஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்னு சொல்லுவாங்க லாவான்னு சொல்லுவாங்க நிம்ஃபுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடல்ட் அடல்ட் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் நேராக பிரியும் ஸோ அது வந்து சம்மரோட எண்டில் வந்து ப்ரீடிங்ஸ் அதிகமாக ஆகும் அப்படின்றது சொல்லப்படுது ஃபஸ்ட்டு பிறக்கிறப்ப எக்லேருந்து வெளியே வரப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு லெக்கோட இருக்கும் அதுக்கப்புறம் எயிட் லெக்ஸாக மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன லாவாலேருந்து ஒரு நிம்ஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு டிக்ஸ் வந்து சின்ன டிக் வந்து அதோட பெர்மனண்ட் ஸ்டேஜில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட நூறு மடங்கு வந்து பெருசாக மாறும் அந்த அளவுக்கு இந்த டிக்ஸுக்கு நம்மளோட பிளட்டை சக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து பெருசாகவும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதோட அதோட லைஃப் சைக்கிள் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய தலைவலிங்க சோ அது வந்து ரத்தத்தால உறிஞ்சி வாழக்கூடிய ஒரு ஜீவன் இது எப்படி வரும் அப்படின்றத நான் சொல்லிறேன் சோ டிக்ஸ் அப்படின்றது வந்து எக்ல இருந்து பிறக்குதுன்னு சொல்லிருங்க சோ எக்ல இருந்து பிறந்து ஒரு கொஞ்சம் வளர்ந்து ஒரு லாவா ஸ்டேஜை தாண்டனதுக்கு அப்புறம் ஒரு ஹைட்டான ஏரியால போய் உட்கார்ந்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா செடியோட லீஃபோட ஒரு ஹைட்டான ஏரியா அப்படினா मोस्टலி பாத்தீங்கன்னா கிராஸ் ஹைட்டான ஏரியால போய் உட்கார்ந்துகிட்டு அதோட முன்னாடி ரெண்டு லிம்ப்ஸ் ரெண்டு கால் வந்து யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி டெக்ஸ்சர் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டாகோட டெக்ஸ்சர் ஒரு ஒரு ஸ்பீஷஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி மாறும்

வந்து ஒரு ஒரு ஈஸியா புரிஞ்சிடும் சோ ஆனா அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி சோ டிக் டிசீஸை கேரி பண்ணோம் நம்ம ஒரு ஹோஸ்டோட பாடியில இருந்து நம்ம பாடிக்கு ஒரு டிசீஸ் வந்து கேரி அவுட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகக்கூடிய ஒரு டிக்ஸ்ன்றது வந்து அவ்வளவு டேஞ்சர்ஸ் ஆன இன்வெர்டிபேட்ஸ் நம்ம சொல்லலாம் சோ இந்த டிக்ஸ் அப்படிங்கறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய டிசீஸ் வச்சிருக்கு அத காமனா என்ன சொல்லுவாங்கன்னா டிக் ஃபீவர் அப்படினு சொல்லுவாங்க டிக்ஸால வர ஃபீவர்ஸ் வந்து டிக் ஃபீவர் அப்படினு சொல்லுவாங்க சோ இந்த டிக் ஃபீவர் அப்படிங்கறது வந்து என்னென்ன சிம்டம்ஸ்ன்றதை நான் சின்னதா சொல்லிறேன் சோ டிக் ஃபீவர்னால வரது பாத்தீங்கன்னா வந்து ப்ளீடிங் இருக்கும் சோ அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் மூக்க

சேர்த்துக்கு அதிகமா சேரும் மார்னிங் எந்திரிச்சோனே ஒரு ஒரு காமனான ஒரு டாக் பாத்தீங்கன்னா இருக்கிறத விட ரொம்ப அதிகமா வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாடி பெயின் ஹெட் ஏக் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது அது இல்லாம இது எல்லாத்தையும் நீங்க எப்படி நோட் பண்ணீங்கன்னா பாடியில டிக்ஸ் இருந்து அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது டிக் ஃபீவருக்கான சிம்டம்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூடும் அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷன் ஆகும் டக்குன்னு வெயிட் ரிடக்ஷன் ஆகும் இந்த டிக்னால பாத்தீங்கன்னா சடனா எப்பயுமே இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வராது குறைஞ்சது டூ மந்த்ஸ் ஆகுது எடுக்கும் இல்லனா சில டாக்ஸ் எந்த அளவுக்கு இம்யூனிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு எடுக்கும் பட் ஆனா மோஸ்ட் ப்ராபபிளி ஒன் மந்த் மேலதான் வந்து அந்த டிக்ஸ்னால ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும்ன்றது சொல்லப்படுது ஸோ டிக் ஃபியூவர் வந்து இறந்த டாக்ஸ் எனக்கு பர்சனலாகவே தெரியும் ஸோ அதனால டிக்ஸை வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஸோ டிக்ஸை வந்து ஃபுல்லாக அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் டிக்ஸ் அவங்களால அழிக்கவே முடியாது அது வந்துகிட்டே தான் இருக்கும் பட் ஆனால் ஃபுல்லாக குறைக்கலாம் நீங்க பாக்குறப்பல அந்த டிக்ஸை வந்து எடுத்து 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 தயவு செஞ்சு அதை வந்து தண்ணியிலையோ இல்லை வந்து எங்கேயோ தூக்கி போடாதீங்க எரிச்சிருங்க ஒரு ப்ராப்பராக ஒரு லைட் வச்சுக்கிட்டு ஒரு வெத்தி குச்சி வச்சு அதை எரிச்சிக்கிட்டே வாங்க ஒரு பேப்பர்ல போட்டு ஃபுல்லாக அதை வந்து பேர்ன் பண்ணிடுங்க

டாகோட பாடியில ஒரு டிக்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா அது பெரிய இன்ஃபெக்ஷன் கூட உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி ஸ்டேட்ல ஒரு டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு அதை வந்து நீங்க பர்சனலா ரிமூவ் பண்ணாதீங்க டாக்டர் கிட்ட இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிக்ஸ் வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் நான் சொன்னேன் அந்த சிரேஞ்ச் மாதிரி இருக்கா அந்த போர்ஷன் அது பாடியில இருக்கு அது ஃபேஸ்ல இருக்க போர்ஷன் பாடியில போக் பண்ணி உட்காந்து அதை நம்ம ரிவேஸ்ல இழுக்கிறப்ப பெயின் வரும் டாக்ஸுக்கு அந்த டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சலைவா வந்து நம்ம பாடியில அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த ஸ்கின்னுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணோம் அந்த அந்த நைஃப் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சரை வந்து இன்சர்ட் பண்ணோம் ஸோ அந்த இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் போறப்ப வழியே இருக்காது அது வெளியே எடுக்கிறப்ப பயங்கரமாக வலிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல அடல்ட்டாக இருக்க ஒரு டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் பேஸ்ட் ஆகி உட்காந்துரும் சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் கலந்த ஒரு டிக்ஸ் வந்து நல்லா உங்கள் பாடியில் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கும் அதை போய் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சிங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் டாகுக்கு பெயின் அதிகமாகி ஷாக் ஸ்டேட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஷாக்னா டக்குன்னு அப்படியே பேரலைஸ் ஆன மாதிரி உட்காந்துரும் டாக் எதுவுமே பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாது அன்கண்டிஷனல் ஸ்டேஜ்

டெரெயினுக்கு செட் ஆயிருக்கும் ஸோ அதனால டிக்ஸ் எல்லாம் அது பெரிய மேட்டராகவே இருக்காது இஃப் இன் கேஸ் அது டிக் ஃபீவர் வந்தாலுமே தே குட் சர்வ் அப்படின்றத என்னோட ஃபேக்ட் ப்ளீஸ் பி அவேர் கைஸ் அதே மாதிரி நான் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் படிக்கல கேள்விப்பட்டிருக்கேன் வாய் வார்த்தையில என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வயசான டாக்ஸோட பாடியில வந்து டிக்ஸ் அளவா இருக்காது அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது எந்த உண்மைன்னு தெரியல நீங்க எதனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இருந்தால் தயவு செஞ்சு டூ இட் அண்ட் தென் உங்களுக்கு எதனா பர்சனலாக ரிக்வஸ்ட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து வாய்ஸ் மெயில் பண்ணுங்க ஏன்னா இல்லைனா உங்களுக்கு எதனா தேவை படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல சொல்லுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன் ஸோ இதை பற்றி நான் படிக்கிறப்ப நானே பயந்துட்டேன் ஏன்னா பர்சனலாக இந்த அதிகமா ரிசர்ச் டிக்ஸை பற்றி பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் அதிகமாக பண்ணியிருக்காங்க அமெரிக்கால அதிகமா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிக்ஸை பற்றி அவங்க நிறைய படிச்சு நிறைய ஆர்ட்டிகள்ஸ் வெளிய விட்டுருக்காங்க ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த வாம் ரீசன் ரொம்ப கம்மி ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான இந்த வெட்னஸ் அதிகமா இருக்கும் ஸோ அந்த டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால ஈஸியாக டாக்ஸோ இல்லை நம்ம ஹியூமன்ஸ் உடம்புல கூட அது போய் உட்காந்துக்கிட்டே அதனால நம்ம பாடியில் உட்காந்து நம்ம பாடியும் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும் ஸோ அதிகமாக இந்த ஃபாரஸ்ட் ரீசன்ல எல்லாம் அங்கே இருப்பாங்க ஸோ அதனால அவங்களும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து இந்த மாடு ஆடு வச்சிருக்காங்களே ஸோ தான் வந்து இந்த மாதிரி டிக்ஸ்னால அடிபட்டு ஃபீவர் வந்து இறந்தவங்கலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பட் ரொம்ப ரொம்ப வந்து கோர் சென்சிட்டிவான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் கிடையாது இந்தியாவில் இருக்க ஒரு ஒரு பர்சனுக்கு டிக்குனால் இறக்குற அளவுக்கு பாடி ஸ்ட்ரக்சர் கிடையாது நானும் பர்சனலாக பார்த்ததும் கிடையாது ஸோ மேபி இருந்திருக்கலாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கும் தெரியும் நம்ம வியூவர்ஸ்க்கும் தெரியும் ஸோ டிக்ஸ்னால யாரா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபியூர் வந்து இறந்துருக்காங்களா அப்படின்றத சொல்லுங்கள் பட் ஆனால் டாக்ஸ் டிக்ஸ் வந்து இறந்து நான் பல டாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் டிக் ஃபீவர் வந்த டாக்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸ் எதனா இருந்துச்சுன்னா டைவர்சேஜ் வெட்னரி கிட்டே கூப்பிட்டு போயிருங்க டிக்ஸ் உங்கள் பாடியில் உங்கள் டாகோட பாடியில் எதனா இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் டிக்ஸ்ன்றது ஸோ இது வந்து டிக்ஸோட தேவையான அளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் ஸோ டிக்ஸ்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் டிக்ஸ் பற்றி ரெமெடிஸ் என்னென்ன டிக்ஸ் எப்படி வந்து ரிமூவ் பண்றது அதே மாதிரி டிக்ஸ் வந்து நேச்சுரலாக ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை ஆர்டிஃபிஷியலாக ரிமூவ் பண்ணுற பெஸ்ட்டாக அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டிக்ஸ் அப்படின்றது நேச்சுரலாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ டிக்ஸை வந்து அழிக்கவே முடியாதுங்க அதுதான் ஃபேக்ட்டு டெம்பரரியாக டிக்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்ற வழியை மட்டும் தான் நான் சொல்லப் போகிறேன் ஸோ எது வந்து ஃபீஸபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மெடிசன்ஸ் தான் வந்து ரொம்பவே ஃபீஸபிளா ரொம்ப அதிகமா ஒர்க் ஆகும் சோ நம்ம நேச்சுரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா கிளியர் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோகனட் ஆயில் எடுத்து பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணி டாகோட பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணி இல்ல நீம் ஆயில் பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா 2 3 டேஸ்ல திருப்பி டிக்ஸ் வரும் சோ டிக்ஸ் வந்து அந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா குறையிறதுக்கு வேணா இந்த நேச்சுரல் ரெமெடி ஹெல்ப் பண்ணும் பட் அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் வந்து டிக்ஸ் ஏ பாடியில ரொம்ப கம்மியா வரும் 1 2 தான் வரும் சரிங்களா இப்போ ஒரு 10 இருக்குனா அந்த இடத்துல வந்து 1 2 வரதுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு 2 3 வீக்ஸ் அந்த அளவுக்கு ரேஷியோவே மெயின்டைன் ஆகணும் இல்ல ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வந்து ப்ராப்பரா பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் கெமிக்கல்ஸ் தான் அதிகமா அப்ளை பண்ணி ஆகணும் வேற வழியே இல்ல ஆர்டிபிஷியல் தான் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா சோ இது வந்து நேச்சுரல் ரெமெடிஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா கிளியர் பண்றதுக்கு சோ இதுல வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது நான் எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நான் எது வந்து இது அப்ளை பண்ணிருக்கேன் என் டாக்ஸ்ங்கறதை நான் கிளியரா சொல்லுவேன் மிச்ச சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்சதோ நான் கேள்விப்பட்டதோ வச்சு தான் சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலனா தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க இதுவும் ஒரு வழி நீங்க அத ஃபன்னா எடுத்துக்கோங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா நீம் ஆயில் யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க நீம் மேல அப்ளை பண்றேன் சொல்றாங்க கோகனட் ஆயில் அப்ளை பண்றேன் சொல்றாங்க நீம் லீஃப் இருக்குல்ல அதை அரைச்சி மேல அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி அதை வாஷ் பண்ணு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க நான் வந்து கோகனட் ஆயில் ட்ரை பண்ணிருக்கேன் டாக்ஸ் மேல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்மோக் டாகோட பாடியில வந்து இந்த மாதிரி கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸ்மோக் இருக்குல்ல அதை வந்து கீழே அதான் வந்து சாம்பிராணி போக அதை வந்து போட்டா வந்து டாக்ஸ் பாடியில அது விழுந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ட்ரை பண்ண தயவு செய்து ட்ரையே பண்ணாதீங்க அது ஒர்க்கே ஆகாது வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன் அடுத்து பாத்தீங்கன்னா வெயில் சோ சன் வந்து அதிகமா பட்டுச்சுன்னா டாகோட பாடியில கண்டிப்பாக இது வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒர்க் ஆகும் எனக்கும் தெரியல பட் ஆனா நான் வாக்கிங் கூட்டு போறப்ப வெயில்ல தெரியாம வாக்கிங் கூட்டு போறப்ப நிறைய டிக்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு நான் அடாப்ட் பண்ண டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா டிக்ஸோட தான் வந்து கொடுத்தாங்களே என்கிட்ட நான் அடாப்ட் தான் பண்ணேன் ஸோ அதனால வந்து அதை அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்றது ஒரு பெரிய ஸ்டோரி அது நான் பெரிய தலைவலையும் கூட சொல்லுவேன் வீடு ஃபுல்லா வந்துருச்சு அதை வந்து நான் அப்படியே கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸோட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து லாவெண்டர் எசன்ஸ் ஸோ லாவெண்டர் எசன்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்கான தெரியல ஆன்லைன்ல இருக்கு அதை வாங்கி கேர்ச்சிஃப்ல கட்டி அதோட கழுத்துல கட்டி விட்டீங்கன்னா ஒன்னு ரெண்டு இருந்துச்சுன்னா அது வந்து வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கார்லிக் கார்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு இது வந்து வந்து நான் ட்ரை எந்த அளவுக்கு ஒர்க் ஆகணும்னு தெரியாது நாட் குட் ஃபார் டாக்ஸ் சரிங்களா இது கொடுத்தா போயிடும் அப்படின்னு 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 இன்டேக் இன்டேக் அதே மாதிரி வந்து ஆப்பிள் வினிகர் கொடுக்குறாங்க இதுவும் ஒர்க் ஆகணும்னு தெரியாது நான் கொடுத்தது கிடையாது ஃப்ரெஷ் ரெயின் வாட்டர் மழை டாகோட டிக்ஸ் டிக்ஸ் இருந்துச்சுன்னா போயிடும் ஒரு டாக்டர் வந்து எனக்கு சொன்னாங்க நான் அப்ளை பண்ணியும் பார்த்தேன் ஆச்சு ஆச்சு பட் ஆனால் ஒர்க் ஒர்க் ஒரு பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய கிட்டத்தட்ட இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம்

அளவுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்ஸ் மேலே அப்ளை பண்ணுங்க ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணாதீங்க அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும் ஸோ ப்ளீஸ் பி அவர் வென் யூ யூஸ் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ஃபார் டிக்ஸ் ஆன் யோர் டாக் ஆர்டிஃபிஷியல் டிக் மெடிசன்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து எப்படி இப்படி இருக்கிறத நான் என்னென்ன ஒரு ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நானே வந்து ஒரு மூணு நாள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் மூணு நாள் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் ஏகப்பட்ட டிக் ரிமூவல் டிக் ரெமிடி டிக் ஸ்டாப்பர் டிக் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பண்றது இருக்கு அதுலயே வந்து சென்சார்ஸ் இருக்கு சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் காஸ்ட்லி அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல அது மாதிரி அதுவும் இருக்கு அது வந்து கெமிக்கல் கிடையாது டாகோட காலர்ல வந்து சென்சார்ஸ் போட்டுட்டா டிக்ஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப பழைய ப்ராடக்ட் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து நோட்டக்ஸ் இது நானே சொல்லுவேன் இது அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது பட் ஆனா மூக்கு கண்ணு காதல டாக்ஸ் ஒரு குட்டியில உடம்புல போக கூடாது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதங்க டெய்லி யூஸ் பண்றதெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிருக்க மேக்ஸிமம் டூ வீக்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் டிக்ஸ் வந்தா அதை போட்டு ரிமூவ் பண்ணிட்டு அந்த பவுடர் தூக்கி தூரம் அடிச்சிருக்க ஸோ எப்பயுமே எந்த ப்ராடக்ட்டுமே வந்து டிக்ஸ் இருந்தா மட்டும் உங்க டாக் மேலே யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க அதுதான் வந்து ப்ராப்பர் வே டூ யூஸர் டிக் மெடிசன் ஏன்னா டிக் மெடிசன் அப்படின்றது வந்து பூச்சிக்கொல்லி தான் அதை வந்து கம்மியான டோசேஜ்ல உங்க டாகோட மெடிசனில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் வந்து டிக்கோட பேசிக் ரிமூவல் ரெமேடியே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு டிக்ஸ் கெமிக்கல் மெடிசன் எதனா யூஸ் பண்ணுறீங்கன்னா டிக்ஸ் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க அதே மாதிரி டிக்ஸ் அதிகமாக இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க டிக்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கான வழி நான் சொல்கிறேன் வந்துட்டு லைனாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரே ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து இப்போ ஸ்ப்ரேவும் இல்லை சரி அப்பையும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ ஸ்ப்ரேவும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அது மூக்கலாம் வந்து அப்ளை பண்ண முடியாது ரெண்டு மூணு டாக்ஸ் வச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது குட்டீஸ் இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரேன்றது வந்து கொஞ்சம் ஸ்மெல்லு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஆக்வர்டான ஒரு ஃபீல் உண்டாக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து காலர் அந்த மெடிசன் வந்து இருக்க மாதிரி ஒரு காலர் இருக்கும் அது வந்து டாகோட கழுத்தில் போட்டு விட்டிங்கன்னா டிக்ஸ் எல்லாமே விழுந்துடும் ஆனால் இது வந்து எத்தனை நாள் இருக்கும் எப்படி ஒர்க் ஆகும்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சு என்னோட சப்போர்ட்டில் நான் படித்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ் டென் டேஸ் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது ஒரு பெரிய டிராபாக்

தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டேன் லக்கிலி லக்கிலி நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன் லக்கிலி என் டாக வாயை கட்டியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் இருந்தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் வந்து டாகோட ஃபேஸை பிடிச்சிக்கிட்டாங்க ஒருத்தர் ஒரு பக்கம் அந்த கால் கை எல்லாரையும் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டாங்க ஐ மீன் நின்றுட்டு இருக்கு ஒரு பக்கம் எல்லாரும் வந்து சேஃப்டி பிடிச்சிக்கா நான் தண்ணி ஊற்றி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணேன் பிகாஸ் என் என் டாகோட உடம்புல பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பது டிக்ஸ் இருந்துச்சு நான் எண்ணி பார்க்கல ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிக்ஸ் இருந்த டாக்ஸ் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் எக்ஸ்பீரியன்ஸான போர்ஷன் வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன் எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த பாய்சன்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் பட் நீங்கள் தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு மூணு டாக்ஸ் வச்சிருந்தீங்க கண்டிப்பா அது யூஸ் பண்ணாதீங்க வீட்டு பக்கம் எடுத்துட்டு வந்துடாதீங்க விளையாட்டுக்கு கடிச்சு சாப்பிட்டாலுமே அவங்களே சொல்லுவாங்க நீங்க எடுத்துட்டு போய் சப்போஸ் சாப்பிட்டுருச்சுன்னா வாயிலிருந்து ரெண்டு நிமிஷம் நுர தள்ளும்பா அதுக்கப்புறம் சரியா போயிடுப்பா அப்படின்னு அந்த நுர தள்ளுற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் நம்மளுக்கு தான் தெரியும் இது ஒரு ஃபன்னி நோட்டு எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அதனால தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க நுர தள்ளிச்சுனா என்ன அர்த்தம் பாய்சன் அவ்வளவுதான் சிம்பிள் அதனால வந்து அது யூஸ் பண்ணாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் சோ இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றப்ப எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்ன சொன்னாங்க கிட்னி ஃபெயிலியர் வருது லிவர் ஃபெயிலியர் வருது அப்படின்னு சொன்னாங்க இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது சோ பாசிபிலி அது அவாய்ட் பண்றது பெஸ்ட் நினைக்கிறேன் டாக்டர் பிரிஸ்கிரிப்

எல்லா டாக்ஸும் அப்ளை பண்ணுவீங்க அது கண்டிப்பா எல்லாருமே பண்ணிருப்போம் ஏன்னா நான் கூட பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் எஜுகேட்டடா நான் படிச்சதுக்கு அப்புறம் டிக்ஸ் இருந்தா மட்டும் தான் அந்த மெடிசன் யூஸ் பண்ணும் அப்படின்றது தான் ஆக்சுவல் நோட் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிக்ஸ் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூச்சி வெரைட்டி பூச்சி கொல்லி யூஸ் பண்ற அந்த கெமிக்கல் தான் வந்து லோ டோஸ்ல உங்க டாகோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல அப்ளை பண்ணிருப்பாங்க ஸோ அதனால அதை வந்து டிக்ஸ் இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க இல்லனா நீங்க குறைச்சிருங்க ஒன்னு ரெண்டு டிக்ஸ் இருந்தா இந்த மெடிசன் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீ கையில தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால வந்து ப்ராப்பராக

இருக்கு இது வந்து பிராண்ட் கிடையாது பாட்டான் டிக் க்ளீனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் கொடுப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சின்ன ஒரு டியூப்ல வந்து மெடிசன் வரும் பெரிய டாக்ஸா இருந்துச்சுன்னா அஞ்சு டாட் மேலே வைக்கணும் சின்ன டாக்ஸா இருந்துச்சு மூணு டாட்டுக்குள்ள வைக்கணும் அதோட டாகோட பேக் போர்ஷன் இருக்குல்ல லிக் பண்ண முடியாத போர்ஷன் இருக்க இடத்துல வந்து டாகோட முடியை நோத்திட்டு ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி ஒரு இன்ச்சு கேப் ஒரு இன்ச்சு கேப்ல அதோட தலையோட ஸ்டார்டிங்ல இருந்து பேக்கோட அந்த வால் எண்டிங் வரைக்கும் வால்ல வைக்க கூடாது அந்த பேக் ஹைன் வரைக்கும் ஒரு ஒரு டாட்டா வச்சுக்கிட்டே வரணும் அந்த மாதிரி அந்த மெடிசனை வச்சுக்கிட்டே வந்தா அந்த பாடியிலுக்குள்ளே ஸ்லோவா பெனட்ரேட் ஆயிட்டு அந்த மெடிசன் வந்து

இப்போ ப்ராடக்ட்டில் நிறைய போயிட்டு இருக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அது எப்படி எந்த அளவுக்கு ஃபீஸ்பிளாக இருக்கு அப்படின்றத நான் ஆன்லைனில் தான் படிச்சிருக்கேன் நேரில் பார்த்ததில் இப்போ தான் மார்க்கெட்டில் வந்துருக்கு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி குளிக்க வைக்கக்கூடாது டாக்ஸுக்கு இந்த மெடிசன் போட போகிறீங்கன்னா ரெண்டு நாளுக்கு அப்புறமும் குளிக்க கூடாது ஏன்னா ஸ்லோவாக ஒன் வீக் ஆகும் இது பாடிக்குள்ளே இறங்குறதுக்கு டாகோட பாடிக்குள்ளே இந்த மெடிசன் ஸ்கின் மூலியமாக டாக்ஸோட பாடிக்குள்ளே இறங்கும் ஸோ அது வந்து ப்ராப்பரான ஒரு வே டிக்ஸை க்ளியர் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் வே டு ரிமூவ் டிக்ஸ் டாகோட பாடியில் இருந்து டிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் டாகோட சுற்றி அந்த என்விரான்மெண்ட் இருக்க உங்க வீடு உங்க கார்டனு உங்க வீட்டு முன்னாடி இருக்க ரோட் சைடு எல்லாத்தையும் வந்து டீக்ஸ கிளியர் தான் ஆக்சுவல் ப்ராப்பர் வே டு ரிமூவ் டிக்ஸ் சரிங்களா நீங்க எத்தனை தடவை எந்த மெடிசன் யூஸ் பண்ணாலுமே டிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பட் ஆனால் டாக்ஸ் சுத்தி ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி நான் இதுதான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் டாக்ஸ் சுத்தி இருக்க இடத்த வந்து ப்ராப்பரா டிக் ப்ரூஃபா மாத்துங்க டிக்கே இல்லாத மாதிரி மாத்துங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நீங்க பண்ணுங்க டாக்ஸ் லிக் பண்ணாத இடத்துல என்ன நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா அது வந்து உங்க விஷயம் ஏன்னா டாக்ஸ் மேல அப்ளை பண்ணாத நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு உங்க வீட்டாண்ட ரோட்லாம் என்ன மெடிசன் போடுங்க ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க பண்ணுங்க டாக்ஸ் லிக் பண்ணாம டாக்ஸ் ஸ்மெல் பண்ணாம டாக்ஸ் படுக்காத இடத்துல நீங்க என்ன வேணா பண்ணலாம் இல்லனா டாக்ஸ் படுக்கிற இடத்துல அந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணீங்கன்னா டாக்ஸ் மேல அது பட்டு ஸ்கின் இன்ஃபெக்ஷனா மாறும் ஹேர் ஃபால் வரும் அது பெரிய பிரச்சனையா மாறிடும் லிக் பண்ணிச்சுனா உள்ள போச்சுனா அது பிரச்சனையா மாறிடும் சோ டிக் ரிமூவல் யூஸ் பண்ண போறீங்க டிக் மெடிசின் யூஸ் பண்ண போறீங்க அப்படினா ப்ராப்பரா நீங்க வந்து டாக்ஸ் போகாத இடத்துல எப்படி வேணா எவ்வளவு வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து ப்ராப்பர் வே டு ரிடூஸ் த டிக்ஸ் சரிங்களா டிக் ரிடூ பண்றதுக்கு ப்ராப்பர் வே என்னன்னு கேட்டினா ஃபர்ஸ்ட் சுத்தி இருக்க டிக்ஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டு தான் நம்ம டாக்ஸ் கிட்டே வரணும் ஏனா அப்பதான் வந்து கரெக்ட்டான ஒரு வே சைக்கிள் கூட நம்ம சொல்ல சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா டிக்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு என்னென்ன அனிமல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கோழி கோழில வந்து கினியா ஃபவுல்ஸ்னு சொல்லுவாங்க கினி கோழி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில இன்செக்ட்ஸும் இருக்கு ஃபாரின்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா அது எந்த அளவுக்கு நம்ம ஊர்ல அது ஒர்க்கிங் ஆகும் அப்படின்னு தெரியல சோ அது வந்து பண்ணியாவும் இருந்துச்சு கேக்குறப்ப கோழி வந்து பூச்சி சாப்பிடும் இன்னும் சொல்ல போனா காட்டு கோழின்றது அதான் இந்த கினி கோழி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இன்செக்ட்ஸ் மட்டுமே ஓரளவுக்கு சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு காட்டு ஒரு ஜீவன் சோ நம்ம வீட்டுல கொண்டு வந்து வளர்க்கறோம் சோ அதனால வந்து ரொம்ப அதிகமா க்ளீன் பண்ணோம் நீங்க மெடிசன் கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு அளவுக்கு வந்து க்ளீன் அப்புறம் இந்த கோழி ஒரு ரெண்டு வளர்த்திங்கன்னா போதும் சுற்றி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது வந்து கிளியராக வச்சுக்கோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு காம்பவுண்ட் ஏரியாவை ஸோ இது வந்து ஒரு பெட்ரு வே நம்ம சொல்லலாம் இந்த மெடிசன்ஸ்லாம் தவிர இது வந்து நல்ல ஒரு வழினும் சொல்லலாம் சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸோ டிக்ஸ் வரத்துக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீசனுமே கிடையாதுங்க உங்கள் ஏரியாவில் டாக்ஸ் இருந்தால் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் டாக்ஸ் வச்சிட்டு இருந்தால் வெளியே கூட்டு போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு தடவை டிக்ஸ் வந்துருச்சுனாலே வந்துகிட்டா இருக்கும் டிக்ஸ் டிக்ஸுக்கு வந்து ஒரு ஒரு என்டிங்கே கிடையாது ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா டிக்ஸ் இல்லாமல் டாக் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வளர்க்க முடியும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஃப்ளாட்டில் ஒரு பதினோராவது மாடியில் இருபதாவது மாடில வந்து ஒரு டாக் வச்சு வளர்க்குறீங்க வாக்கிங் கூட்டு போறதுல அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்புகள் கிடையாது பிகாஸ் அங்க வந்து எந்த ஒரு டாகும் இன்ட்ராக்ட் பண்ண போறதும் கிடையாது வந்து கேரி எந்த ஒரு கிடையாது வந்து டிக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி ஸ்டேட்ல கிடையாது பட் ஆனா நீங்க ஒரு ப்ராப்பரான ஆவரேஜ் டாக் வந்து வீட்டுக்குள்ள வீட்டு வெளியே வச்சு வளர்க்குறீங்க வீட்டுக்கு கிரௌண்ட் ஃபுளோர்ல வச்சு வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக டிக்ஸ் வரும் டிக்ஸ் வரதுனால எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் டிக்ஸ் வந்தா வந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நம்மளுக்கு எப்படி கொசுவோ அதே மாதிரி டாக்ஸ் டிக்ஸ்ன்ற விஷயம் சோ ப்ராப்பரா அதை வந்து கிளியர் பண்ணுங்க இந்த மாதிரி மெடிசன்ஸ் பண்றப்ப இந்த ஃப்ளைஸு எக்ஸ்ட்ரா இருக்க இந்த சின்ன சின்ன பேன்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் வந்து போயிடும் சரிங்களா சோ யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ திஸ் விச் ஆஃப் சைனிங் அவுட் பபாய் கைஸ் நான் பெரிய வீடியோவை இதை பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப பெரிய டாப்பிங் நான் இது சொன்னதே வந்து சின்ன 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 விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் நிறைய ரிசர்ச் இருக்கு நிறைய ரிசர்ச் டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய பண்ணிருக்காங்க டிக்ஸ்னு சும்மா இப்போ யூடியூப்பில் டைப் பண்ணாலே அவ்வளோ வருது ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பயத்தை உண்டு பண்ணும் பட் சோ யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்